வணக்கம் வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம வாங்க சாப்பிட்லாம்ல, நம்ம பார்க்க போகிற ரெசிபி மட்டன் எலும்பு ரசம். நமக்கு வந்து சளி பிடிக்கும் போது நம்ம எப்போவுமே எடுத்துக்கிற ஃபஸ்ட்டு மெடிசன் வந்து பார்த்திங்கன்னா மிளகு ரசமாக தான் இருக்கும். அதே போல் தான் மட்டன் ரசம். அதில் வந்து சேர்த்துருக்கிற ஒவ்வொரு பொருளுமே பார்த்திங்கன்னா நம்மளோட சளி, ஜலதோஷம், இல்லைனா மூக்கிலேருந்து வந்து இப்படி தனித்தனியாக வரும் இல்லையா, அதெல்லாம் சரி பண்ணக்கூடிய எல்லா மருத்துவ குணம் இருக்கிற பொருட்கள் தான் நான் வந்து சேர்த்துருக்கேன். ஸோ இது வந்து இப்போ கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகிட்டே வருது. ஸோ இந்த டைமில் இந்த மாதிரி ரசம் எடுத்துக்கிறது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு குக்கரில் 300 கிராம் அளவுக்கு மட்டன் எலும்பு எடுத்துக்கோங்க. நான் வந்து நெஞ்செலும்பு அப்புறமா கொஞ்சமாக கால் பகுதி எடுத்திருக்கேன். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், கொஞ்சமாக உப்பு, இதெல்லாம் சேர்த்து இது கூடவே வந்து 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணியோட அளவு வந்து குறைக்காதீங்க, ஏன்னா அந்த தண்ணியில் தான் நம்ம வந்து ரசம் செய்ய போகிறோம். ஸோ இப்போ இதை மூடி போட்டு நம்ம இதை 6 விசிலுக்கு வேக விட்டுடலாம். இப்போ அடுத்ததாக ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேன் வச்சு அதில் 2 டேபிள்ஸ்பூன் மல்லி சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு சேர்த்துக்கோங்க, 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 2 ஏலக்காய், 1 சின்ன துண்டு பட்டை. மிதமான சூட்டில் நல்லா வறுத்துக்கோங்க. துவரம்பருப்புலாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பொன்னிறம் வரணும். ஸோ இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா ஆறுனதும் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போ இது கூடவே வந்து ஒரு பெரிய துண்டு இஞ்சி, 8 பல் பூண்டு, தண்ணி சேர்க்காமல் இதை நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு பேன் வச்சு அதில் 2 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய்யில் வந்து நிறைய மருத்துவ குணம் இருக்குது, அதுலேயும் வந்து சளியெல்லாம் இருக்கும்போது நம்ம சேர்த்துக்கணும். அப்படி உங்களுக்கு பிடிக்கலைன்னா நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா தேங்காய்னா கூட சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ இந்த நெய் காஞ்சதும் இதில் கொஞ்சமாக கடுகு, வரமிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு லைட்டாக வதக்கிக்கோங்க. அடுத்ததான் நம்ம அந்த அரைச்சோம் இல்லையா அந்த மசாலா பவுடரை வந்து சேர்த்து மிதமான சூட்டில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. யூஸ்வலாக மட்டன் ரசம் செய்யும்போது வெங்காயம், தக்காளி எல்லாம் சேர்ப்பாங்க. ஆனால் வந்து இப்போ நம்ம சளிக்காக செய்கிறோன்னா இந்த வெங்காயம் தக்காளி வந்து பார்த்திங்கன்னா குளுத்தி அந்த டைமில் வந்து நம்ம சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் ஜஸ்ட்டு ஹெல்த்துக்காக இது செய்கிறீங்கன்னா நீங்கள் வந்து வெங்காயம் தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வறுப்பட்டதும் இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. அதுவும் நல்லா வறுத்துருங்க. இப்போ பாருங்கள், நம்ம மட்டன் வந்து நல்லா வெந்திருக்கு. ஸோ இப்போ அந்த மட்டன் துண்டை வந்து நம்ம இந்த மசாலாவுக்கு மாற்றிடுவோம். மசாலாவோட சேர்த்து அந்த மட்டனை வந்து நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ மட்டன் தண்ணியும் சேர்த்துருவோம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு புளி பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நான் எப்போவுமே அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பேன். உங்ககிட்ட அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு சின்ன துண்டு புளியை வந்து கரைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே வந்து கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே வந்து மட்டனில் உப்பு சேர்த்துருக்கோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ளேமை வந்து நல்லா லோவில் வச்சுருங்க. நம்ம எப்போவுமே ரசம் செய்யும்போது எப்படி அந்த ஒரு கொதி வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிடுவோம் இல்லையா, அதே மாதிரி தான். ஸோ ஃப்ளேமை வந்து நல்லா லோவில் வச்சுக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துப்போம். மல்லி சேர்க்கும்போது அந்த தண்டு வேறு இதெல்லாம் வந்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அதெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் மருத்துவ குணம் இருக்கிற விஷயம். அதை வந்து அப்படியே சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா அந்த நுரை ஃபார்ம் ஆகிட்டு வருது. ஒரு கொதி வந்ததும் நம்ம வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இது சர்வ் பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் கொஞ்சமாக மட்டன் பீசஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே நம்ம வந்து இந்த மட்டன் ரசத்தை சேர்த்துருவோம். இந்த மாதிரி 2 பவுல் மத்தியானம் ராத்திரி இந்த மாதிரி நீங்கள் வந்து 2 நாள் சாப்பிட்டு பாருங்கள். 3வது நாள் உங்களுக்கு வந்து எவ்வளோ பெரிய ஜலதோஷம், சளியாக இருந்தால் கூட நல்லா குறைஞ்சிரும். இது கூடவே வந்து நீங்கள் எப்போ தண்ணி குடித்தாலும் நல்லா சூடான தண்ணி குடிங்க. ஸோ 2 நாளில் உங்களோட ஜலதோஷம், சளி எல்லாமே வந்து பறந்து போயிடும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா வாங்க சாப்பிடலாம். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க சாப்பிடலாம்.